சிஎஸ்கே மேட்ச் யாரெல்லாம் பார்த்தீங்க? கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்போம். நானும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் எல்லா மேட்சும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நாலு மேட்ச் ஜெயிச்சிட்டோன்னா நம்ம ப்ளே ஆஃப் போயிடலாம். ப்ளஸ் இன்னும் மூணு மேட்ச் ஜெயிச்சிட்டா ப்ளே ஆஃப் போயிடலாம். இன்னும் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டா ப்ளே ஆஃப் போயிடலாம். இன்னும் நாலு மேட்ச், அஞ்சு மேட்ச் இப்படியே சொல்லி 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 ஒரு பக்கம் தோத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, ப்ளே ஆஃப் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஜெயிக்க ஆரம்பித்தாங்க பாருங்கள், தொடர்ந்து வின்னிங் தான். அதான் யோசித்தேன், இவ்வளோ நேரம் வின் பண்ணவே இல்லை, இப்போ ப்ளே ஆஃப் கிடையாதுன்னு இவ்வளோ ஜெயிக்கிறாங்கன்னு. விஷயம் ஒன்றே ஒன்று தான், அதுக்கு முன்னாடி வித் ப்ரெஷர், அதுக்கப்புறம் வித்தவுட் ப்ரெஷர். ஒரு ப்ரெஷரில் இந்த விஷயத்தை பண்ணோம், எப்படி பண்ண போகிறோன்னு தெரியல. ஐயோ இது சரி, இது தப்பாக போயிருமா, அது தப்பாக போயிருமா, இது சரியாக இருக்குமா, அது சரியாக இருக்குமா, அந்த சூழலில் என்ன ஆகுது அப்படின்னா தொடர்ந்து தோல்வி. இதுக்கப்புறம் ப்ளே ஆஃப்லாம் ஒன்றும் போகிறதா, ஜாலியாக விளையாடிட்டு வாங்கப்பா அப்படின்னோட ஃபுல்லாக வின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் ஆப்போனண்டெல்லாம் ரொம்ப முக்கியமான மேட்ச் அவங்களுக்கு, அந்த இடத்துலையும் ஜெயிக்கிறாங்க. விஷயம் இதுதான், ஆல்வேஸ் வி நீட் டு பி அண்டர் ப்ளஷர், நாட் அண்டர் ப்ரெஷர். ப்ரெஷரில் இருக்காதீங்க, ப்ளஷரில் இருந்து காரியங்களை பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, ஏசு இருக்கிறாரு, அந்த மாதிரி லாஸ் ஒரு மறிச்சிட்டான், மூணு நாள் ஆக்சிஜன் போனோம் நாருது, ஒரே ஸ்மெல் அடிக்குது, ஒன்றும் நடக்காது. ஐயோ அவங்க சகோதரி வந்து அழுகிறாங்க, நீங்கள் முன்னாடியே வந்துருந்தா அப்படி ஆயிருக்காதே, என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டானே, இவ்வளோ விஷயம் நடந்துட்டுருக்கு. பதட்டப்படவே இல்லை, நாட் அண்டர் ப்ரெஷர், நம்மளால் அசால்ட்டாக அப்படி போகிறாரு. சரி மூணு நாள் ஆச்சா, நான் தவறுதா, ரைட்டு, தூங்கிட்டு இருக்கான்ப்பா அவன். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க கையில், அஞ்சு அப்போ ரெண்டு மீன் தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே எப்படி டீல் பண்ணுறாருன்னா, ப்ரெஷரே கிடையாது, அப்படியே அப்படியே எல்லா விஷயத்தையும் அப்படியே ஒன்று ஒன்றா டீல் பண்ணிட்டு, பரிசு சதிசு டென்ஷன் ஆகிறானுங்க, இப்போ திருப்பி பேசுகிறாங்க, திட்டுறாங்க, ரைட்டு, என்ன இப்போ அப்படி தான் டீல் பண்ணார் பாருங்க. நம்மளையும் அப்படி தான் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு, டீல் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு. அநேக காரியங்கள் ப்ரெஷர் கொண்டு வர மாதிரி இருக்கலாம், ஆனால் என்ன பண்ணலாம், அவரோட பிரச்சனத்தை வச்சு அவர் கூட இருக்கிறாருன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா, அவர் கூடவே இருக்கிறார், உங்கள் கூடவே வந்து எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படின்றது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, ப்ரெஷரில் இருக்கவே மாட்டீங்க, ப்ரெஷரில் இருக்காதீங்க, சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு முன்பாக உங்களைப் போல் யாரும் பிறக்கவில்லை, இனியும் உங்களைப் போல் பிறக்க போகிறதில்லை, நீங்கள் தேவாதி தேவனுடைய உன்னதமான பிள்ளைகள். தேங்க்யூ.